வணக்கம் வீவாஸ். குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த வருஷம் 2020 நவம்பர் 19 தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு குரு பெயர்ச்சி அடைகிறார். இந்த குரு நீச்சம் பெறும்போது நீச்சம் அடையக்கூடிய குருவாக இருந்தாலும் சனியோட இணையும் குருவாக இருக்கிறதால நீச்ச பங்கம் அடையும், நீச்சத்தன்மை முழுமையாக இருக்காது. பொதுவாக குருவுடைய பார்வை இருந்துச்சுன்னா அந்த ராசிகளுக்கு சுபத்தன்மை உண்டு. குரு எந்தெந்த ராசிகளை பார்க்குறார் அப்படின்னு பார்த்தா, ரிஷபம், கடகம், கன்னி இந்த ராசிகளை குரு பார்க்கறதால அவங்களுக்கு அதிகமான நல்ல பலன்கள் தருவார். பொருளாதார பிரச்சனையை சால்வ் பண்ணி தருவார். குழந்தை பாக்கியம், திருமணம், சுபகாரியங்கள், வேலை, வருமானம், வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய காலம் இது. பொதுவாக குரு 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் குரு இருக்கும்போது அந்த ராசிகளுக்கு அதிகப்படியான சுபத்தன்மை இருக்கும். 2 குரு இருந்துச்சுன்னா பொருளாதார ரீதியாகவும் குடும்ப பிரச்சனை ரீதியாகவும் வாக்கு ரீதியாகவும் நன்மை தருவார். 5 குரு இருந்துச்சுன்னா ஆசை, எண்ணம், லட்சியம் இதெல்லாம் ஈடேற்றுறதுக்கு ஒரு காலமாக அமையும். குழந்தை பாக்கியமும் தரும். 7 குரு இருந்தால் கூட்டு தொழில், திருமணம் இதெல்லாம் நல்ல முறையில் நடக்கும். 9 குரு இருந்துச்சுன்னா அதிர்ஷ்டம், நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். 11 குரு இருந்தால் லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மிதுன ராசிக்கு குரு 8 வரார். சுபகிரகமான குரு 8 மறையும் போது அவரால் எந்த நன்மையும் செய்ய முடியாது, எதிர்பார்த்த எதுவும் நடக்காமல் இருக்கும். ஏற்கனவே சனி பகவானால் பல தொலைகளுக்கு ஆளாகி வந்த மிதுன ராசியினருக்கு இருந்த ஒரே ஆறுதலாக குருவின் பலம் இருந்துச்சு. ஆனால் இப்போ 8 இடமான அஷ்டமஸ்தானத்தில் குரு வர்றதுனால குருவின் மூலம் பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்காது. அதனால் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். பொதுவாக 8 இடம் என்பது ஆயுள் மற்றும் துர்ஸ்தானம் என குறிப்பிடப்படுது. இதன் காரணமாக உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவான சூழல் உருவாக வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு சிறிய உடல் பாதிப்பாக இருந்தாலும் உடனே மருத்துவர் அணுகி உரிய மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். ஆரோக்கிய பிரச்சனை மட்டும் இல்லாமல் கோபம், எரிச்சல், மனக்குழப்பம், எந்த ஒரு காரியத்திலும் முழுமையான மனநிலையோடு செயல்படாமல் இருக்கிறது, இது போன்ற சிக்கல் ஏற்படும். பொதுவாக அஷ்டமத்தில் இருக்கிற குரு நல்ல பலன்களை தருவது அரிது தான். இருந்தாலும் குரு பகவான் சுபகிரகங்கிறதுனால பெரிய அளவில் நல்ல பலனை தராவிட்டாலும் கெடு பலனை தரமாட்டார் என்பது ஐதீகம். குரு மட்டும் இல்லாமல் அடுத்த நிகழ இருக்கிற சனி பெயர்ச்சியும் போதும் சனி அஷ்டம சனியாக பலனை தர இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலும் கவனத்தோடு இருக்கிறது அவசியம். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிக்கிறதால காரிய வெற்றி கிடைக்கும். தேவையற்ற கோபம், அவசரம், மனக்குழப்பம் உங்கள் செயல்பாடுகளுக்கு தடையாக அல்லது தாமதப்படுத்துவதாக அமையும். பொதுவாக எந்த காலத்திலும் எந்த ஒரு விஷயத்திலும் தடை ஏற்படுவது சாதாரணம்தான். ஆனால் உங்களின் கோபமும் அவசரமும் இந்த தடை தாமதத்தை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது என்கிறதால பேச்சு, செயல் என எதிலும் நிதானமாக செயல்படுவது அவசியம். எந்த ஒரு இடத்துக்கும் காலதாமதமாக போகிறத தவிர்க்கணும். எதையும் திட்டமிட்டு இந்த நாள் இந்த நேரம்னு சரியாக திட்டமிட்டு செயல்படணும். குரு தான் அமர்ந்திருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வையால் மிக நல்ல பலன்களை தருவார் என்பது ஜோதிட விதி. பொதுவாக 5, 7, 9 ஆகிய வீடுகளை குரு தன்னோட பார்வையால் நல்ல பலனை தருவார். அந்த வகையில் குரு மகர ராசியில் அமர்ந்து 5 பார்வையாக மிதுன ராசிக்கு 12 இடமான விரய மோட்சஸ்தானமான ரிஷபத்தையும், 7 பார்வையாக சுக தாயாஸ்தானமான கடகத்தையும், 9 பார்வையாக நோய் எதிரிகள் ஸ்தானம் எனப்படும் கன்னிராசியையும் பார்க்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்களை குறித்து மறைமுக பேசுதல், செயல்படுதல் நடக்கும். அதனால் உங்கள் தொழில் உத்தியோகத்தில் கவனமாக உங்கள் வேலையை செய்வது அவசியம். நியாயமான முறையில் நீங்கள் உங்கள் வேலையை செய்து வரும்போது எந்த நன்மையும் உண்டாகும். குருவின் 7 பார்வையாக ராசிக்கு 2 இடமான குடும்ப தனஸ்தானத்தை பார்க்கிறது. குடும்பத்தில் நல்ல பலன் உண்டாக வாய்ப்பு இருக்குது. குடும்ப விருத்தி ஏற்படக்கூடிய திருமண நிகழ்வு, குழந்தை பேறு போன்றவற்றில் இருந்த தடைகள் நீங்கி விசேஷங்கள் ஏற்படலாம். வரவேண்டிய சொத்துக்கள், பணவரவுகள் வந்து சேரும். தொழில் உத்தியோகத்தில் கவனமாக செயல்பட்டால் லாபம் தரக்கூடிய நிலை இருக்கும். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு 4 இடமான கன்னிராசியை குரு தனது 9 பார்வையில் பார்க்குறாரு. இது குடும்பஸ்தானம், பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுது. இதன் மூலம் குடும்ப விருத்தி, குடும்ப மகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும். மேலும் குழந்தை பாக்கியம், வீடு, மனை வாங்குவதற்கான பாக்கியமும் உண்டாகும். குருவின் பலம் சுமாராக இருக்கிறதுனால ஆலங்குடி அல்லது திட்டை குருபகவான் கோயிலுக்கு சென்று வருவது ரொம்ப அவசியம்.
குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோயில் சென்று வருவது நல்ல பலன் கிடைக்கும். எந்த நிலையாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செய்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் மிதுன ராசியோட குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதுபோல் வீடியோக்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.